வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்பிடியை பற்றி பார்க்கலாம் எஸ்பிடி அப்படின்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் இந்த எதுக்காக இந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதாவது ஸ்பைக் ஓல்டேஜ் வந்து இருக்கும் அதாவது ஒரு வீட்டில் அதாவது வீட்லேயும் சரி டொமஸ்டிக் லைனும் சரி இண்டஸ்ட்ரியல் லைன்லையும் சரி டிரான்ஸ்மிஷன் லைன்லேயும் சரி ஒரு சர்ஜ் ஓல்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் லைனில் அது வந்து இன்டர்னலாகவும் சர்ஜ் ஹோட்டல் இன்டர்னலாகவும் ஃபார்ம் ஆகும் எக்ஸ்டர்னலாக இருந்தும் நமக்கு வந்து சர்ஜ் வோல்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்ஜ் ஓல்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் சர்ஜ் ஓல்டேஜ் அப்படிங்கிறது சடன்னாக அதிகமாக வரக்கூடிய ஓல்டேஜ் தான் வந்து நம்ம சர்ஜ் ஓல்டேஜ் இல்லை கரண்ட்டு சர்ஜ் கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இது எதனால வந்து அதிகமாக வரக்கூடாது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லெவன் கேவி வரக்கூடிய இடத்துல சடனாக ஒரு ட்வெண்ட்டி டூ கேவி இல்லை டூ ஹண்ட்ரட் கேவி இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து ஸ்பைக்காக வரும் சடனாக வருதுன்னா எவ்வளவு எவ்வளவு சடனாக அப்படின்னா மில்லி செகண்ட் லெவலில் வந்து அது வந்து அப்படி வந்துட்டு அப்படி போகும் மில்லி செகண்ட்னால் எப்படி ஒரு தௌ ஒன் தௌசண்ட் மில்லி செகண்ட் தான் வந்து ஒரு செகண்டு அப்போது மில்லி செகண்ட் லெவலில் கூட அந்த ஸ்பைக் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்மளோட எக்யூப்மெண்ட்லாம் வந்து இருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ட்ரான்ஸ்மிஷன் லைனில் சொன்னோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி லைனில் சொன்னோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயிலியர் ஆகாது உள்ள இன்சுலேஷன் கோர் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது இதே டொமஸ்டிக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் லேட்டிங் வோல்டேஜ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அந்த லேட்டிங் வோல்டேஜ் கூட அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு பொருட்கள்லாம் சேதமடைய ரொம்ப வாய்ப்பு இருக்குது இதிலேருந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எஸ்பிடி டிவைஸு அது சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸு இந்த சார்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து அதிகமாக அந்த கம்யூனிகேஷன் லைன் டெலிஃபோன் லைன்லு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் இன்புட்டு பவர் லைனில் எல்லா லைனில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த சார்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா பேரில் வந்து கனெக்ட் பண்ணணும் அதாவது வீட்டுக்கு போகிற இன்புட் லைனில் நம்ம பேஷ் நியூட்ரல் கொடுத்துடணும் இன்புட்டில் இந்த சஜ் படசன் டிவைஸ்க்கு பேஷ்னெட்டில் கொடுத்துட்டு கீழே உள்ள எர்த்து பாயிண்ட்டை வந்து நம்ம எர்த்து கொடுத்துடணும் இது வீட்டில் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எர்த்து ப்ராப்பராக வந்து போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இந்த சஜ் படசன் டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணணும் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்கும் அதாவது அவரேஜாக ரூபா வரைக்கும் நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணால் மூவாயிரரூவா வரைக்கும் வரும் வீட்டில் போடணும் அப்படின்னா இது வந்து எதுக்காக அப்படின்னா வீட்டில் வந்து எப்போ சர்ஜ் போ வோல்டேஜ் வருது அப்படின்னு நம்ம கவனிச்சிருப்போம் இப்போ நம்ம வீடு இருக்குது அப்படின்னா ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கோம் அந்த சமயத்தில் ஒரு பக்கத்து வீட்டில் கம்பல்சரோ ஏதோ ஒரு மோட்டரோ வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த லைட் வந்து ப்ளிங்க் ஆகும் மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டு பழையபடி அந்த நல்ல லைட்டு பிரைட் ஆகியும் சில சமயத்தில் பக்கத்து வீட்டில் மோட்ரு போட்டாலே நம்ம பல்ப் பீஸ் போயிடுது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இது இதுக்கு பேர் தான் வந்து சர்ஜ் வோல்டேஜ் சர்ஜ் கரண்ட் அப்படிங்கிறது அதாவது ரிட்டனில் வந்து நமக்கு வந்து லைனில் வந்து ரிட்டர்னில் வந்து இந்த ஸ்பைக் ஓல்டேஜ் வந்து கூட வரும் கரண்ட்டு வந்து கூட வரும் இது மாதிரி இது வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த சர்ஜ் ப்ரொட் டிவைஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது இது வந்து மெட்டல் ஆக்சைடு அப்படின்ற ஒரு மெட்டீரியலால் செய்யப்பட்டது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிஷில் ஜீனர் டயோடு ஒர்க் ஆகிற மாதிரி ஓல்டேஜ் வரையில் இருக்க ஒரு டயோடு போட்டிருப்பாங்களா ரிவர்ஸ் பயாசு முறையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் ஃபைவ் ஓல்ட் உள்ளே டய் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபைவ் ஓல்ட்டுக்கு மேலே வரும்போது அதை வந்து ஓல்டேஜை கரெக்டாக டிவைட் பண்ணி ரெகுலேட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி தான் எப்போது இப்போ ஒரு டூ தேர்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ஓல்டேஜ் உள்ளே நம்ம டொமஸ்டிக்கில் சொல்கிறேன் இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓல்டேஜ் உள்ளே நம்ம ஹெஸ்பிடி டிவைஸை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நமக்கு வீட்டுக்கு தேவையான ஓல்டேஜில் இருந்து அந்த ஓல்டேஜ் கூட கூட போகும்போது அந்த வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர வோல்டேஜ் இருந்தாலும் சரி கரண்டாக இருந்தாலும் சரி அதை நமக்கு எடுத்துக்கு பாஸ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டான லெவலான ஓல்டேஜை எப்போயுமே மெயின்டைன் பண்ணி நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இது கண்டினியூஸாக நமக்கு வந்து வோல்டேஜ் ஹையாக வரப்போகிறதில்லை ஒரு ஸ்பைக்கு அப்படின்னா சர்ஜ் அப்படின்னா சடனாக வந்து கூட்டி வரக்கூடியது தான் இதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஸ்டெப்லைசர்லாம் போட்டு நமக்கு இது பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு அக்யூரெட்டாக வந்து ஸ்டெப்லசர் வந்து ஒர்க் ஆகாது ஒரு மில்லி செகண்ட் அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஸ்டெப்லசர் வந்து ஒர்க் ஆகுது அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த சர்ஜு அரெஸ்ட்ரு அந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸில் வந்து ஒரு அதில் வந்து சென்டரில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் அதில் வந்து க்ரீன் கலர் தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து நல்லா இருக்குது இப்போ வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் எப்போ பிளாக் கலர் வருதோ அப்போ வந்து இது வந்து ஷார்ட் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி மீனிங்க அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த இதை மட்டும் நம்ம மாற்றிடணும் இந்த சர்ஜு இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பிரேக்கர் போட தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக்கருங்கிறது வேறு பிரேக்கர் கண்டிப்பாக வேணும் இந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் அப்படிங்கிறது வேறு இது வந்து நம்ம வீட்டில் உபயோகிக்கணும்னா உபயோகிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப உழை வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வீட்டில் மொத்த கண்ட்ரோலுக்கும் நம்ம போடலாம் இல்லை ஒரு ஒரு டிவைஸுக்கு தனித்தனியாகவும் செப்பரேட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம் செப்பரேட்டாக போட்டோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியான உள்ளதில் சர்ஜி பட்ஸென் டிவைஸ் கிடைக்கும் மொத்தமாக டோட்டலாக போடணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து கிடைக்கும் மூவாயிரூவா வரைக்கும் வரும் இதோட விலை வந்து எலக்ட்ரிக்கலில் இது போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வேறு நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து லைட்டிங் அரஸ்டர் பக்கத்துலேயே வந்து சர்ஜ் அரஸ்டர் வந்து இருக்கும் சர்ஜ் அரஸ்டரும் சேம் லைட்டிங் அரெஸ்டர் மாதிரி தான் இதுவும் வந்து ஒர்க் ஆகும் ஆனால் லைட்டிங் அரெஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு இருந்து வரக்கூடிய அந்த அதிகமான ஓல்டேஜை வந்தது மட்டும் அந்த அதை மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுக்கும் ஆனால் சர்ஜ் அரஸ்டர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்னலில் ஒரு சர்ஜ் வோல்டேஜ் வரும் எக்ஸ்டர்னல்லையும் ஒரு சர்ஜ் வோல்டேஜ் வரும் இன்டர்னல்லாக வரக்கூடிய சர்ஜ் ஓல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ட்ரான்ஸ்மர்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு ஏசிபியோ விசிபி விசிபியோதான் ஒரு சுவிட்ச் கீரை ஆப்ரேட் பண்ணுவோம் இல்லை வந்து ஒரு கச்சட்டியில் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி நமக்கு பவர் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா சடனாக வந்து ஒரு ஒரு செகண்ட் அளவுக்கு வந்து மில்லி செகண்ட் அளவுக்கு வோல்டேஜ் வந்து அப்படியே கூடி அப்படியே குறையும் ஸ்டார்டிங்கில் அதை தான் வந்து இன்டர்நெல்லாம் அதாவது நமக்கு சுவிட்சிங் பண்ணுறப்போ ஆப்ரேட்டிங் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு அதிகமான ஓல்டேஜை தான் வந்து சர்ஜ் ஓல்டேஜ் அப்படிங்கிறோம் இது வந்து இன்டர்னல்ல எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொன்னோம்னா லைட்டிங்கு அதுதான் அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டேட்டிக்கில் இருந்து வரக்கூடிய ஓல்டேஜை வந்து எக்ஸ்டர்னல் சர்ஜ் ஓல்டேஜ் அப்படிங்கிறோம் இந்த இருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து சர்ஜ் அரஸ்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுறாங்க லைட்டிங் அரஸ்டர்ன்றது ஒன்லி லைட்டிங்கில் இருந்து மட்டும்தான் இருந்து மட்டும்தான் அது வந்து நமக்கு எக்யூப்மெண்ட்டை சேவ் பண்ணி கொடுக்கும் ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் subscribe pun nengga, share pun thank you, bye bye.